நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 2 விஷயங்களை பரிசுத்த பவுல் மிக முக்கியமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த எபேசு நிருபத்தில். அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 ஆலயத்தை குறித்து, 2 ஐஸ்வர்யத்தை குறித்து. இந்த 2 காரியங்களை அழுத்தமாக சொல்றதுங்க நம்ம இங்க பாக்குறோம். ஏன் இப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசியாவில் மிக முக்கியமான ஒரு பட்டணம் எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்தின் விசேஷம் மிக முக்கியமானது 2. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 அங்க விசேஷம் தியானாளின் கோயில், 2 எபேசு பட்டணம் வியாபார பட்டணம். ஆகவே செல்வ செழிப்பான, ஐஸ்வர்யத்தில் பணத்தில் செழிப்பாக இருந்த பட்டணம். ஆகவே தான் இந்த கோயிலை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் பவுல் சொல்லி, இது அப்படியே திருச்சபைக்கு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் சபையை குறித்து சொல்லுகிறார். பிறகு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை குறித்தும் எழுதுகிறார். என்ன அர்த்தம்னா, எபேசு சபையாரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தரித்திரர்கள் அல்ல. எபேசு பட்டணத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பணத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம். நீங்கள் அப்படி இல்லாதிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ஆகவே இந்த ஐஸ்வர்யத்துக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். ஆக முதலாவது அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஆக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு அருளின பரலோகத்தின் நன்மைகளுக்காக தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆண்டவர் இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த விலையேற பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஐஸ்வர்யத்துக்காகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை மற்றவளை போல, உலகத்தாரை போல உங்களுக்கு ஆக பெரிய வீடு வசதி அது இதுன்னு இல்லாம இருக்கலாம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே உள்ளான மனதிலிருந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இப்படி நாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நாடி ஆவிக்குரிய மக்களாக இருந்து விட்டால், ஆக பூலோகத்துல ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். எது தேவை, ஆக என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய மக்களை பூலோகத்தில் அவர் நம்மை வழி நடத்துகிறார். பாருங்க, அப்போ நம்ம ஆவிக்குரிய மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டமாக இருந்து அவரை தோத்திரம் பண்ணி துதித்தால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். எப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலும் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.